Hi, this is Arya. Please subscribe to Talk System. Hi, I'm Suresh Chakravarti, anchor, actor, writer, producer. இன்னும் என்னென்னு போட்டுக்கோங்க. பட் பெரிய சினிமா ரசிகன். யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா. திண்டுக்கல் தலபாகட்டி பிரசன்ஸ். இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் இருக்காரு. இவர் நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம். அதான் லேடி கெட்டப்பில் வந்து கமல் சருகே டஃப் கூத்தவர் அப்படின்னா சொல்லலாம் இல்லை சார், உண்மையாக நான் பார்த்தேன். நான் இன்னைக்கு அந்த ஜெயா டிவியில் பண்ணியிருந்தீங்க எனக்குள் ஒருத்தி, ரைட். அதில் வந்து நீங்கள் அந்த மோனோ ஆக்டிங் பண்ணியிருந்தீங்க பாருங்க, அந்த பாட்டி கேரக்டரு, அந்த குழந்தை கேரக்டரு, அப்புறம் அந்த அரக்காணின்னு ஒருத்தங்க, அந்த கேரக்டர்லாம் வேற லெவலில். ஆறு ரோல் ஒரே ஃப்ரேம். ஆமாம், செம்மையா அந்த ஷோ. வெல்கம் டு மை ஷோ சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கேன் சார். எப்போ நடிக்க போறீங்க? ஏன் சார், உங்களுக்கு என்ன வயசாகுது? எனக்கு வந்து 23 சார். இதெல்லாம் எது கேட்குறேன்னா, பார்க்குறவங்க வந்து ஒரு பூஷணிகா பாத்திரத்தில் ஒரு அழகான இளைஞன், ஏதோ ஒரு லைக் நல்லா போடுவாங்க. கழுவி ஊற்றுவாங்க. எது எது கழுவி ஊற்றுவோம்? என்ன பார்த்தாலே கழுவி ஊற்றுவாங்க. ஏன், நீங்கள் தான் டெய்லி குளிக்கிறீங்களா? அவங்க என்னதுக்கு உங்களை கழுவி ஊற்றணும்? ஆரம்பிச்சிட்டாரு சார். வந்து ஆக்சுவலி பயங்கர ஃபன்னாக இருக்கா போல. ஸோ இந்த எபிசோட் வந்து ஃபன்னாக தான் இருக்க போல. ரைட்டாக கொஞ்சம் 18+ வந்ததுன்னு வைங்களேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்னோட ரஜினி சார் கூட வந்து ஏதோ, சாரி, நீங்க கமல் சார் கூட ஹெவியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து இது வந்து என் ஃப்ரெண்டு, என் கிளாஸ்மேட் சுரேஷ்னு, அவங்க பொண்ணு கல்யாணம், வினோதினின்னு பொண்ணு கல்யாணம், கலைவாணன் கண்ணதாசன்னு நம்ம பெரிய கண்ணதாசனோட பையன், பெரிய நல்ல டைரக்டர், பயங்கர ஸ்மார்ட் லுக்கிங், அவரோட பையன் ஆதவன், அவரும் ஆக்டர். ஓகே, அந்த கல்யாணத்தில் கமல் வந்திருந்தார். நான் 20 கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறோம், பேசுகிறேன். எனக்கு எப்படின்னா, இப்போது திருப்பதி போவாங்கல்ல, சாமி கும்பிடுவாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு கர்ப்பகிரகிலேருந்து தள்ளி தான் நிற்பாங்க, கிட்ட போக மாட்டாங்க. அதுக்கிட்ட அந்த சாமி வந்து மட்டம் இல்லை, அது தீண்டாமை அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி கமல்ஹாசன்னா நான் தூரத்துலேருந்து தான் பார்ப்பேன். ஏன்னா ரெஸ்பெக்ட் இல்லை, ரெஸ்பெக்ட் இல்லை, அது லவ்னு சொல்லலாம், ரெஸ்பெக்ட் சொல்லலாம், வெறின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிட்டது. ஓகே, கமல்ஹாசன்ட்டு தான். கமல்ஹாசன் எங்கேன்னு கற்றுக்கிட்டாரு? அவர் 8 ஸ்டாண்டர்ட் என்னவோ தான், பட் அவர் படித்து நிறைய கற்றுக்கிட்டாரு. அவர் படித்து கற்றுக்கிட்டதை அவர்கிட்டேருந்து நிறைய அவர் பேசுகிறப்போ நாங்கள் எடுப்போம். அந்த மாதிரி ரொம்ப எனக்கு பிடிக்கும், அதனால தான் அவ்வளோ மரியாதையாக உட்காந்துருக்குறேன். ஓகே சார், அதுக்கப்புறம் தலைவர் கூட வந்து நீங்கள் வந்து மைக் வச்சுட்டு. ஆமாம், அந்த ஃபோட்டோ. அப்போ அந்த காலத்தில் மோகனுக்கு அப்புறம் நான் தான் நிறைய மைக் பிடிச்சிட்டு இருந்தேன். இது மைக் சுரேஷ் அப்படின்னு, மைக் சுரேஷ். இது ஜீன்ஸ்ன்ற படம் சங்கர் சார் எடுக்கிறாரு. அவருக்கு என்ன தோணுச்சோ என்னன்னு தெரியாது, மாதேஷன் அவரோட அசிஸ்டண்ட்டு சொல்லி, அந்த படத்தை மேக்கிங் ஆஃப் தட் மூவி பண்ணணும், நீங்கள் தான் டைரக்ட் பண்ணி அதை சன் டிவியில் ஸ்லாட் எடுத்துருந்தாங்க போடுறதுக்கு. சரி, நான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன். பட் ஆனால் நிறைய அப்போ நானும் பிஸி, நிறைய இடம்லாம் வெளிநாடுலாம் வர முடியாதுனால அப்படின்னு, எவ்வளோலாம் முடியுமோ அவ்வளோ எடுங்கன்னா. பூஜை, நல்ல மழை, உட்லண்ட்ஸ், டிரைவன் உட்லண்ட்ஸ், இப்போ அது என்ன செம்மொழி பூங்காவா? ஆமாம் சார். அதுக்கு எதிர்க்க வந்து ஹார்டிகல்ச்சர், அங்கே தான் பூஜை போட்டாங்க, பெரிய செட் எல்லாம் போட்டு, அடி மழை. அதில் எனக்கு அதே, அதாவது ஒரு கூடாரம், ஜெமினி சர்க்கஸுக்கெல்லாம் வந்து கலர் கலராக தைப்பாங்க, ஜீன்ஸில் தைச்சு மாட்டினாங்க எனக்கு, அதெல்லாம் மாட்டிக்கிட்டு அவர் இன்டர்வியூ எடுக்கிறாங்க தான். ஓகே, தலைவர் எப்படி சார் அப்படியே இந்த இப்போ இருக்கிற தர்பாரில் பார்த்தா அந்த எனர்ஜியை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர அப்படியே ஆள் அப்படி சார்? ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அவர் வயசாகிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னு, வயசாயிடுச்சுன்னா அவர் 7 வயசில் அவர் பண்ணுறதுலாம் நம்மளால் பண்ண முடியுமா? தெனால் ராமா சொன்ன மாதிரி தான், ஒருத்தனை ஏய் நான் கண்ணை மூட்டு செய்த, நீ கண்ணை திறந்து செய்யிடான்னு மண்ணை தூக்கி போட்டுக்கிறாங்களே, அந்த மாதிரி அந்த மாதிரி. அவருக்கு வந்து எனர்ஜின்றது சோல், இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சோல் அண்ட் அ வெரி என்ன சொல்கிறது, ஒரு ஈக்குவாலிட்டி உள்ள ஒரு சோல். அவர்
அதிகம் பேச மாட்டார் ஆனால் யூ கேன் யூ நோ தட் தெர் இஸ் அ ஃப்ரெண்ட்லி கை தேர் ஓகே சரி சார் அதுக்கப்புறம் ஏதோ ரகசியமாக நம்ம வேல்ஸ் அவர்கிட்ட வந்து நீங்கள் ஏதோ ஓதிட்டுருக்கீங்க கணேஷ் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்ரீ கணேஷ் ஓகே அவங்க அம்மா வைக்கிற மீன் குழம்புனா எனக்கு பயங்கர உயிர் அவங்க அம்மாவுக்கு நான் ஃப்ரெண்டா நீங்களா இல்லை நாங்கள் வந்து ஒரு ரெண்டா என்னோட முதல் தமிழ் படம் ஃபஸ்ட்டு தெலுங்குல நடித்தேன் முதல் தமிழ் படத்தில் சுபாஷ் கே சுபாஷ் டைரக்ட் பண்ண படம் அது ஜிவி ப்ரொடியூசர் அதில் நாலு கேரக்டர்ஸ் அதில் நானும் இவரும் சேர்ந்து நடித்தோம் நாலு ஃப்ரெண்ட்ஸை பற்றி கிடையாது அதில் நானும் இவரும் கணேஷ் வந்து ரொம்ப ரொம்ப டியர் ஃப்ரெண்டு அவர் வந்து எவ்வளோ கடின உழைப்பால் ஒருவன் எப்படி மின்னுக்கு வரலான்றதுக்கு எடுத்துக்காட்டு ஓகே கடின உழைப்பால் மின்னுக்கு வந்தோம் பழசை மறக்காமல் ஏங்க நீங்கள் எவ்வளோ பேர் பார்க்குறேன் புதுசு புதுசு ஆளுங்க ஃபோன் பண்ணால் எங்க டிரைவரே ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க கால் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் ரிட்டர்ன் பண்ண மாட்டான் இவன் எந்த ஃபோன் பண்ணி எவ்வளோ இதுவாக இருந்தால் பிஸியாக இருந்தாலும் உடனே சுரேஷ் சொல்லுமா ஃபோன் பண்ணியம்மா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு மட்டும் இல்லை அது நீங்கள் யாரை போய் வேணால் கேட்கலாம் அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்ட் இல்லை யாராக இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி வெரி டிஃபிகல்ட் பிகாஸ் அவர் அவர் செய்யக்கூடிய வேலைகள் பார்த்தீங்கன்னா நமக்கே மலைப்பாக இருக்கும் அவங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயும் அவர் எனக்கு ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் வந்து என்னோட சிஸ்டரு ஓகே அதனால அதனாலையும் ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க பசங்கள்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்டை நான் குக்கரி கற்றுக் கொடுக்குறேன் அவங்களுக்கு ஓகே அதனாலையும் ஃப்ரெண்டு நான் ரொம்ப ராசின்னு அவங்க அம்மா நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலையும் ஃப்ரெண்டு அப்படியே சார் எதனால அந்த ராசி அப்படின்றது தெரியல அவங்களுக்கு எப்படி ஒரு சிலருக்கு சில ஃபீலிங் இருக்கும் இப்போ எனக்கு கூட உங்களை பார்த்தா நல்லவன் தோணுது இல்லையா அந்த மாதிரி தான் சார் சார் அப்புறம் கமல் சார் வந்து பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணார்ல எப்போ நினச்சிங்களா இந்த சீசன் பார்க்கும்போது வந்துச்சு கமல் சார் வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமாக ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு சீசன் ஃபோர் சொல்லும்போது நிறைய பேர் நான் சொன்னால் ஒரு சேஞ்ச் தேவைப்படுது வேறு யாருன்னா ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க பிக் பாஸ் ஃபோர் வந்து கமல் சார் பதில் இன்னொருத்தர் அப்படின்னு நினச்சி கமல் பண்ணதை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது நீங்கள் முதல்ல சொன்னீங்கல்ல அந்த ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இது லுக் இருக்கணும் அந்த மாதிரி கமல் பண்ணது கமல் தான் இப்போது தெலுங்குல வந்து நாகார்ஜுனா பண்ணிட்டு இருந்தார் ஹிந்தியில் வந்து அவர் பண்ணார் மலையாளத்தில் அதை பேரும் வந்துட்டேன் சல்மான் கான் ஓகே சார் ஆமாம் ஹிந்தியில் அப்புறம் மோகன்லால் பண்ணார் அப்புறம் தெலுங்கில் வந்து நானி பண்ணார் அப்புறம் ஜூனியர் என்டிஆர் பண்ணார் ரம்யா கிருஷ்ணன் எல்லாரும் ஒண்ணு இதெல்லாம் இந்த சிரிப்பு வந்துருச்சு எனக்கு எல்லாத்தோட எனக்கு நாகார்ஜுனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நாட் த கமல் பேடோ இல்லை மோகன்லால் பேடோ மோகன்லால் ரொம்ப எனக்கு ஆக்டருங்கள எஃபர்ட்லெஸ் ஆக்டர் அவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால வந்து நாகார்ஜுனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்போது என் ஃப்ரெண்டு அத்தை வந்து சொன்னால் ஏய் உங்க தானை தலைவி குயின் குயின் இல்லைப்போ அவங்க வந்து பண்ணுறாங்க நீ பார்த்தியான்னு நான் பார்க்கல அப்புறம் ரம்யா பேசினாங்க பார்த்தியா அப்படின்னு இல்லையப்பா நான் இன்னைக்கு பார்த்துறேன் அது போட்டு ஆரம்பித்தேன் ஆரம்பித்தா பார்த்துட்டே இருக்கேன் செகண்ட் ரெண்டு எபிசோடு பார்த்து முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா நாகார்ஜுனா பண்ணது எனக்கு சோபிக்கலாம் அதோட நான் அந்த ப்ரோக்ராம் பார்க்க நிறுத்திட்டேன் ஓகே ஸோ அந்த மாதிரி ஏங்க நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க கமலாசனை மாற்றி நிறுத்துறீங்க சார் ஆக்சுவலி நாங்கள் அப்படி தான் சொல்லிட்டுருந்தோம் சார் நாங்கள் எப்பவுமே பிக் பாஸ் ரிவ்யூலாம் பண்ணுவோம் அப்போ சொல்லிட்டுருந்தோம் சார் ஒரு ஃபீமேல் ஹோஸ்டாக ரமேஷ் மேம் ஹோஸ்ட் பண்ணி தான் நல்லாயிருக்குன்னு பார்த்தா ரெண்டு வாரத்தில் வந்து தெலுங்கு பிக் பாஸில் மேம் ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஒரே ஷாக்கிங் அதுவும் ரொம்ப ஸ்பான்டேனியஸ் சார் ஆக்சுவலாக அவங்க வந்து நிறைய பார்க்கக்கூட இல்லை அவங்க சொன்ன உடனே அந்தந்த பேரை வச்சு அதுதான் சிலருக்கு வந்து இது அப்படி தான் ரம்யா கிருஷ்ணன் பொறுத்தன வரைக்கும் எஃபர்ட்லெஸ் மோகன்லால் சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி எந்த எஃபர்ட்டும் எடுக்காது ஆனால் மனசு ரொம்ப நல்ல மனசுனால எல்லாம் வந்து அமையுது இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தூய கல்ச்சர்க்கு என்னைக்கு மீஹா ஆயில்